வெல்கம் கைஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் லிம்புக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் அந்த சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பர் லிம்பில் வந்து எப்படி லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் ஹேப்பன் போய் லிம்பேட்டிக் வெசல்ஸ். ஸோ பட் திசு ஃப்ளூடை கலெக்ட் பண்ணுறது அந்த திசு ஃப்ளூட் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க லிம்பேட்டிக் கேப்பிலரிஸ். ஓகேவா? ஸோ லிம்பேட்டிக் கேப்பிலரிஸ்லேருந்து லிம்பேட்டிக் வெசல்ஸ் வர்றாங்க. லிம்பேட்டிக் கேப்பிலரிஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த திசு ஃப்ளூடை, லிம்பேட்டிக் வெசல்ஸ் கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ நமக்கு அப்பர் லிம்பில் லிம்பேட்டிக் வெசல்ஸ் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பர்ஃபிஷியல் லிம்பேட்டிக் வெசல்ஸ், அவுட் சைடில் இருக்கக்கூடியது ஸ்கின் அவுட்டி. ஓகேவா? அடுத்ததாக டீப் லிம்பேட்டிக் வெசல்ஸ். ஸோ சூப்பர்ஃபிஷியல் லிம்பேட்டிக் வெசல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த லிம்பேட்டிக் ப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கேப்பிலரிஸ்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ப்ளக்ஸஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நிறைய கேப்பிலரிஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இப்படி சூப்பர்ஃபிஷியல் வெசல்ஸாக வரும். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக இருந்தாலும் சரி டீப்பாக இருந்தாலும் சரி லிம்பேட்டிக் வெசல்ஸ் எப்போவுமே வெயின்ஸுக்கு பக்கத்தில் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லிம்பேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு அசசரி வீனஸ் சிஸ்டம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ வெயின்ஸ் கூடவே தான் வர்றாங்க. ஸோ சூப்பர்ஃபிஷியல் வெயின் பெசிலிக் வெயின் அண்ட் செஃபாலிக் வெயின் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவங்க கூடவே ஆம் ரீஜியன் வரைக்கும் அப்படி வந்துடுவாங்க. பட் வெயின்ஸ் கூடவே வந்து போக முடியாது எல்லா இடத்துலையும். இடையில வந்து லிம் நோட்ஸ் வந்துருக்கோம் இல்லையா? அந்த லிம் நோட்ஸில் மட்டும் வெயின்ஸை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெசிலிக் வெயினில் போகக்கூடியது மீடியல் சைடு வந்து போயிட்டுருக்குமா, இப்போ இதுதான் நமக்கு ஃபோர் ஆம்னு வச்சுக்கலாம். மீடியல் சைடு போயிட்டு மீடியல் சைடு போயிட்டுருக்காங்க. க்யூபிட்டல் ஃபோர்ஸால் நமக்கு ஒரு சில லிம் நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த வெயின் வந்து தனியாக போகும். ஸோ இவங்க வந்து அங்கே போயிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு ஆக்சிலா ரீஜியனில் அங்கே வந்து நோட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ நோட்ஸில் போய் ஃபில்டர் பண்ணி இவங்க போவாங்க. பட் வெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது, டைரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ சூப்பர்ஃபிஷியலில் ரெண்டு இருக்குது, என்னென்ன பேசிலிக் அண்டு செஃபாலிக், அவங்க கூட போகக்கூடிய லிம் நோட்ஸ். பேசிலிக் கூட போகக்கூடிய லிம் நோட்ஸ் ஃபஸ்ட்டு க்யூபிட்டல் ஃபோர்ஸால் இருக்கக்கூடிய நோட்ஸில் ஃபில்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லேட்ரல் ஆக்சிலரி லிம் நோட்ஸுக்கு போவாங்க. ஆக்சிலரி லிம் நோட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே நோட்ஸ். ஓகேவா? அதே போல் செஃபாலிக் வந்து க்யூபிட்டல் ஃபோர்ஸாக போக மாட்டாங்க, அப்படியே போயிட்டு டைரெக்டாக ஏபிக்கல் ஆக்சிலரி லிம் நோட்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுலேயும் எல்லாருமே வந்து லேட்ரல் ஏபிக்கல் ஆக்சிலரி லிம் நோட்ஸுக்கு போக மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் பெக்டோரல் லிம் நோட்ஸுக்கு போகிறாங்க. பெக்டோரல் அப்படின்னா நமக்கு ஆன்டீரியர் ரீஜனில், ஆக்சிலாவோட ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய லிம் நோட்ஸ். ஏபிகல் அப்படின்னா நமக்கு, ஸோ ஆக்சில் அப்படின்னா அதோட ஏபக்ஸ். ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய லிம் நோட்ஸ். ஸோ இங்கே இங்கெல்லாம் போயிட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு மெயினாக ஆக்சிலா ஃபுல் ரீஜன் பார்த்தோன்னா நமக்கு மெமரி கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய லிம் தான் மேக்ஸிமம் ஃபில்டர் ஆகும். அப்பர் லிம்லேருந்து கொஞ்சம் தான் வரும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சூப்பர்ஃபிஷியல் வெசல்ஸ். அடுத்ததான் டீப் வெசல்ஸ், டீப் லிம்பேட்டிக் வெசல்ஸ். ஸோ நமக்கு டீப்பாக என்னென்ன வெயின்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பிரேக்கியல் வெயின் வந்து இங்கே ஆம் ரீஜனில் போவாங்க. இங்கே மீடியல் சைடு அண்டு அல்னார் சைடு ரெண்டு வெயின் போகிறாங்க. டீப்பில் டீப்பில் லேட்டரலாக போகிறது ரேடியல் வெயின், டீப்பில் மீடியலாக போகிறது அல்னார் வெயின். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து லிம்ப் எப்போவுமே அக்கம்பனி வித்து தான் வெயின். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன லிம்ப்ஸ்லாம் இருக்கும்? ரேடியல் வெயின் கூட அக்கம்பனி ஆகக்கூடிய லிம்பேட்டிக் வெசல் இருக்கும். அதே போல் அல்னார் கூட அக்கம்பனி பண்ணுறது, அதே போல் பிரேக்கியல் வெயின் கூட அக்கம்பனி பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா லிம்பேட்டிக் வெசல்ஸ் எல்லாமே வெயின்ஸ் கூட அக்கம்பனி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். மேக்ஸிமம் வெயின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆர்ட்ரி கூட அக்கம்பனி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் எங்கெங்கெல்லாம் ப்ளட் சப்ளை பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ டீப்பில் மட்டும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் சூப்பர்ஃபிஷியலில் வந்து ரெண்டு பேரும் மாற்றி போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த டீப் லிம்பேட்டிக் வெசல்ஸ் எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னா நேராக ஹியூமரல் ஆக்சிலரி லிம்பு. ஓகேவா? நமக்கு இதுதான் ஆக்சிலாக இருக்காங்க அப்படின்னா, சாரி ஆக்சிலாக அப்படின்னா ஹியூமரஸ் இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லிம் நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹியூமரல் லிம் நோட்ஸுக்கு தான் இந்த லிம்பேட்டிக் வெசல்ஸ், அல்னார் வெயின், ரேடியல் வெயின் அண்டு பிரேக்கியல் வெயினோட அக்கம்பனி பண்ணக்கூடிய லிம்பேட்டிக் வெசல்ஸோட லிம்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டு ஃபில்டர் ஆவாங்க. ஓகேவா? ஹியூமரல் லிம் நோட்ஸ் அல்லது லேட்ரல் லிம் நோட்ஸ்
ஓகேவா, ஆக்சலாக ரீஜனில் லேட்ரலாக இருக்குது. ஸோ டீப்பாக அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் கேப்சூலில் இருக்கக்கூடிய லிம்ப்ஸு, அதே போல் நம்ம போனோட அவுட்டர் லேயர் பெரியாஸ்டியம், அதே போல் மசிலோட டெண்டான், மசில்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட், அதை எல்லாத்தையும் இந்த டீப் லிம்பாடிக் சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஆக்சிலா ரீஜியனில் வந்து நமக்கு லிம்ப் நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதே போல் கியூபிட்டல் ஃபோஸாலையும் நமக்கு லிம்ப் நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். கியூபிட்டல் ஃபோஸால் கிட்டத்தட்ட 5 லிம்ப் நோட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே வந்து லைட்டாக தான் ஃபில்டர் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலா ரீஜியனில் தான் எல்லாமே நடக்குது. ஆக்சிலால் கிட்டத்தட்ட 20-40 லிம்ப் நோட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து 5 குரூப்பாக இருக்கும். ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி அதில் 5 ரீஜியனாக பிரிக்கிறோம். ஆக்ஸ் ஏபிக்கல், ஆன்டீரியரில் பெக்டோரல், லேட்டரில் ஹியூமரல், ஸோ மேலே ஏபிக்கல், ஆன்டீரியரில் பெக்டோரல், அதே போல் ஆன்டீரியர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டீரியர் இருக்கும். ஓகேவா, போஸ்டீரியர் வந்து ஸ்கேப்லாக்கு கீழே இருக்குது, சப்ஸ்கேப்லார், சப்ஸ்கேப்லார், இந்த சைடு ஹியூமரல், இப்போ சென்டரில் வந்து சென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி 5 ஏரியாவில் லிம்ப் நோட்ஸ் வந்துருப்பாங்க. 5 ஏரியாலையுமே சேர்த்து 20-40 லிம்ப் நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் குரூப் குரூப்பாக 5-6 அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இவங்க அம்ப்ளிகஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரங்கையும் அதே போல் அப்பர் லிம்பில் இருந்து வரக்கூடிய லிம்பையும் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ரீஜியன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெக்டோரல் லிம்ப் நோட்ஸ் வந்து ஆன்டீரியர் தொராசிக் வால், ஸோ பிரஸ்ட்டு அங்கேருந்து வரக்கூடிய லிம்ப்ஸை வந்து அதிகமாக கேரி பண்ணும். அதுவே சப்ஸ்கேப்லர் அப்படின்னா சப்ஸ்கேப்லர் பிளட் வெசல்ஸ்லேருந்து வரக்கூடியது, அவங்களும் போஸ்டீரியர் தொராசிக் வால், அதே போல் ஸ்கேப்லர் ரீஜியன் அங்கேருந்து வரக்கூடிய லிம்ப்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஹியூமரல் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெயினுக்கு போஸ்டீரியராக இருக்கும், இவங்க வந்து அப்பர் லிம்ப்லேருந்து வரக்கூடியதை மோஸ்ட்டாக ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ டீப்லேருந்து வரக்கூடிய அப்பர் லிம்ப் வேஸ்ட் எல்லாமே இங்கே தான். ஏபிக்கல், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்த எல்லா லிம்பையுமே மறுபடியும் இங்கே ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. ஏபிக்கல் தான் ஹெட்டு. ஸோ அதே போல் நம்ம பார்த்தோம் சூப்பர்ஃபிஷியலேருந்து வரக்கூடியவங்க செஃபாலிக் வந்து இங்கே ஏபிக்கலுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ செஃபாலிக் கூட அக்கம்பனி ஆகக்கூடிய லிம்பாட்டிக் வெசல்ஸும் இந்த ஏபிக்கல் லிம் நோட்ஸுக்கு வந்து ஃபில்டர் ஆவாங்க. அதே போல் சென்ட்ரல் லிம் நோட்ஸ் வந்து இவங்க மூணு பேர், அதாவது ஹியூமரலுக்கு வரக்கூடிய பிளட் வெசல்ஸ், இல்லை சார் லிம்ப் வெசல்ஸ், சப்ஸ்கிராப்லருக்கு வரக்கூடிய லிம்ப் வெசல்ஸ், பெக்டோரலுக்கு வரக்கூடிய லிம்ப் வெசல்ஸ். ஓகேவா, ஸோ இவங்க வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ நீ சும்மா தானே இருக்க கொஞ்சம் ஃபில்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்கிட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் இவங்க மூணு பேரும் அதிகமாக இருப்பாங்க, ஹியூமரல், பெக்டோரல் அண்ட் சப்ஸ்கிராப்லர், இவங்களோட லிம் நோட்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், 5-6, 6-7 அந்த மாதிரி இருக்கும். பட் சென்ட்ரலில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, 3-4 அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக ரீஜியனில் ஃபில்டர்லாம் பண்ணி முடித்த பின்னாடி இவங்க எல்லோரும் சேர்ந்து சப்க்ளேவியன் லிம்பாட்டிக் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பர் லிம்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையில் அப்பர் லிம்பை ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ்லாம் சேர்ந்து சப்க்ளேவியன், அதாவது கிளாவிக்கலுக்கு கீழே ஒரு லிம்பாட்டிக் ட்ரங்க், லிம்பை கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு ட்ரங்கை க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிம்பாட்டிக் ட்ரங்க் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும், அதே போல் ரைட் சைட்லேருந்து வரும். இப்போ அவங்கவுங்க சைடு, இப்போ ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடு அப்பர் லிம்பு, லெஃப்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்பர் லிம்பு. ஸோ எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு பட் லெஃப்ட் வந்து டைரெக்டாக தொராசிக் டக்ட்டு கூட கனெக்ட் ஆகிடும். தொராசிக் டக்ட் அப்படிங்கிறது நமக்கு ரைட் ஏட்ரியம் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த லிம்பாட்டிக். ஓகேவா, தொராசிக் டக்ட்டு. ஸோ லெஃப்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து டைரெக்டாக தொராசிக் டக்ட் இருக்கனால அங்கே டைரெக்டாக, ஆனால் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா சப்க்ளேவியன் லிம்ப் ட்ரங்க்கு டைரெக்டாக ஜாயின்ட் ஆகாது, ரைட் சைடு இன்னொரு லிம்பாட்டிக் ட்ரக்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் வீனஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தொராசிக் ட்ரக்ட் கூட வந்து ஜாயின்ட் ஆவாங்க. ஸோ சப்க்ளேவியன் லிம்பாட்டிக் ட்ரங்க் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஆக்சிலரி ரீஜியன் வந்த பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சர்விகோ ஆக்சிலரி கெனால், நமக்கு லிம் நோட்ஸ் இருந்துச்சு இல்லை, லிம் நோட்ஸை க்ராஸ் பண்ணவனே செவிக்கோ ஆக்சிலரிக்கனால தாண்டி தான் இந்த மாதிரி ஒரு ட்ரங்கை வந்து ஃபார்ம் பண்ணி தொராசிக் டக்கில் போய் ட்ரெயின் ஆகிறாங்க. மேஜராக இன்வால்வ் ஆகக்கூடிய நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி நோட்ஸ், ஓகேவா, ஆக்சிலரியில் இருக்கக்கூடிய ஏபிக்கல் எல்லாருமே வரும். ஸோ ஆக்சிலரி நோட்ஸ், அதே போல் பிளட் வெசல் பார்த்தோன்னா பிளட் வெசல் இல்லை லிம் வெசல், ஓகேவா, லிம் வெசல் எந்த வெசல் ஃபார்ம் ஆச்சு, சப்க்ளேவியன் லிம்பாட்டிக் ட்ரங்க். ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததுக்கெல்லாம் நேம் கிடையாது, இதுக்கு மட்டும்தான் நேம் இருக்குது, சப்ளைவியன் லிம்பாட்டிக் ட்ரங்க். முன்னாடி வந்தவங்கலாம் அந்தந்த வெயின் கூட வந்து அக்கம்பனி ஆகிறாங்க அப்படிங்கிறதான் வரும். ஸோ இதுதான் மெயின் லிம்பாட்டிக் ட்ரங்க். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தது டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டார்ட்டா.